ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியா விலாக் நான் இன்னைக்கு எங்கே போகிறோம் பார்க்கலீங்க அம்மா சில திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு அதுக்கு தான் போனேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து கடைக்கு போயிட்டுருந்தேன் உங்களுக்கு நான் ஒரு ரெசிபி போட்டு காட்டுறேன் அதுக்குள்ளேயும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடைக்கு போயிட்டு வந்துட்டேன் நான் பொட்டேட்டோ நக்லெட்ஸ் தான் பண்ண போகிறேன் வாங்க அது எப்படி பண்ணான்னு பார்த்துடலாம் நக்லெட்ஸ் பண்ணுறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் வேணும் அதனால நம்ம பிரெட்டை இப்போ ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க லைட்டாக ரோஸ்ட் ஆனாவே போதும் ரொம்ப கருகு விட்றாதீங்க லைட்டாகவே ரோஸ்ட் போதும் நம்மளுக்கு வந்து நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பிரெட் க்ரம்ஸை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாள் ஆனாலும் கெட்டே போகாது ஃப்ரிட்ஜில் வச்சா மட்டும் கிட்டே போகாது நீங்கள் எவ்வளோ நாள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை இப்போ நம்மளோட பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் நாலு பொட்டேட்டோ வேக வச்சதை மசிச்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க பல்லாரி கொஞ்சம் மல்லியலையும் நான் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் ஸ்பூன் உப்பு எடுத்துக்கிட்டேன் அதையும் நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும் நீங்கள் போட்டுக்கோங்க தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கிட்டேன் ரெடி ஆயிடுச்சு நான் மூடி வச்சுக்கிறேன் இப்போ வந்து நான் எண்ணெய் சூடு பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சதும் ரெடி நம்மளோட பிரெட் க்ரம்ஸும் ரெடி நான் வந்து இதில் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் இதில் வந்து நான் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா தண்ணியாக கலக்கி விட்டுக்கோங்க தண்ணியாக இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பொட்டேட்டோ நக்லெட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைஸில் எடுத்துக்கோங்க நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதையும் நம்ம பொடியை அரைச்சி வச்சுருந்த நம்ம அந்த பிரெட் ரோஸ்ட்லேயும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றையும் பண்ணி எடுத்துக்கோங்க இதுதான் பிரெட் க்ரம்ஸில் நல்லா போட்டு பரட்டிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பொட்டேட்டோ நட்லெட் சேர்த்து போட்டுக்கலாம் சூடாகிறதுக்கு முன்னாடி போடக்கூடாது இல்லாட்டி அந்த எண்ணெய் வந்து ரொம்ப இழுத்துரும் அதுக்குள்ளே இப்போ அதை போட்டாச்சு திருப்பி போட்டுக்கலாம் அதை நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் நம்மளுக்கு நக்லெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு நக்லெட்ஸ் வித் டொமேட்டோ சாசஸ் நான் இப்போ சாப்பிட போகிறேன் வெரி டேஸ்டியாக இருக்குது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது இது சாயந்தரம் சாப்பிட வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாயந்தரம் நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்